ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலம் வந்துருச்சுனாவே போதும், நம்ம வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனை வந்துடும். அந்த மழைக்காலத்தை எப்படி ஈஸியாக வந்து நம்ம கடந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான 10 டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 1, மழைக்காலம் வந்துட்டாலே வெங்காயம் தக்காளியோட விலைலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட் ஆகிடும். இருந்தாலும் நம்ம சமைக்காமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் கடையில் போய் நல்லதாக பார்த்து தேடி தேடி வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்து ரெண்டே நாளில் காய்கறி கூடையில் கொட்டி வச்சுருப்போம், ரெண்டே நாளில் வெங்காயம் தக்காளிலாம் அழுகி போயிடுங்க. இந்த மாதிரி அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்ல போகிறேன். வெங்காயம்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம வந்து காய்கறி கூடையில் கொட்டி அடைக்கும் போது கொஞ்சம் கூட அதுக்கு வந்து காற்று கிடைக்காம எல்லாமே அழுகி போயிடுங்க. அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் வீட்டில் எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா ரூமில் இந்த மாதிரி ரெண்டு சாக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அல்லது துணி இருந்தாலும் நீங்கள் விரித்து வச்சுக்கலாம். விரித்து வச்சுட்டு வெங்காயம் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக ஒவ்வொரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வெங்காயமும் தனித்தனியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி காத்தோட்டமாக கொட்டி வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் மழை காலத்தில் சீக்கிரமாக அழுகி போகாது, அதே மாதிரி முளைச்சும் வராது. அப்படி இல்லைன்னா கடையிலேருந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வரும்போது அது ஈரமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பில் வானல் வச்சு நல்லா ஹீட் பண்ணி இந்த வெங்காயத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கூடையில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, மழை காலம் வந்தாவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சுடுதண்ணியில் தான் குளிப்பாங்கங்க. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து சூடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் கெய்சர் இருக்கவங்க சுவிட்சை ஆன் பண்ணோடனே நமக்கு சுடுதண்ணி வந்துடும். இல்லாதவங்க வீட்டில் நம்ம கேஸ் அடுப்பில் தான் வச்சு ஒவ்வொன்றா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சூடு பண்ணும்போது நமக்கு கேஸ் வந்து வீணாகும். கேஸ் வீணாகாமல் மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான டிப் சொல்கிறாங்க. எப்போதுமே நீங்கள் சுடுதண்ணி வைக்கும் போது அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் சுடுதண்ணி வைங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க பாத்திரமாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு டைம் வைக்கும் போதே 2 பேர் வந்து அதில் நம்ம குளிச்சிடலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்க இட்லி குண்டானில் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சுடுதண்ணி வைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கல்லுப்பு உள்ளே வந்து போட்டுருங்க. எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாலும் சரி அதுக்குள்ளே கல்லுப்பு போட்டுருங்க. முக்கியமாக நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை மூடி வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது 10 நிமிஷத்தில் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து சூப்பராக சூடாயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நாங்கள் 2 பேர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்த ரவுண்ட் மீதி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்காக பச்சை தண்ணியை வந்து பிடிப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த சுடுதண்ணி ஃபுல்லாமே நீங்கள் பக்கெட்டில் ஊற்றாமல் ஒரு சொம்பு அளவுக்கு இந்த பாத்திரத்திலே இருக்க மாதிரி மீதி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதில் பச்சை தண்ணியை நம்ம வந்து கலக்கும் போது உள்ளே ஃபுல்லாக பச்சை தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி நமக்கு கிடைக்கும். அடுத்த சூடாகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக, அதாவது 10 நிமிஷத்தில் சூடாகிறது 8 நிமிஷத்தில் சூடாகிடும். நமக்கு கேஸை வந்து மிச்சப்படுத்திடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, மழை காலத்தில் எவ்வளோ காஸ்ட்லியான கட்டிலாக இருந்தாலும் சரி பெட்டாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஃபங்கஸ் வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிரும். கட்டிலில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பெட்டில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூத்திருக்கும். லைட்டாக ஈரப்பதம் இருந்தாவே போதும், பெட்டு ஃபுல்லாகவே வெள்ளை வெள்ளையாக வந்துடும். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் வெயில் அடிக்கும் போது மாடியில் கொண்டு போய் காய வச்சு எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேரோட பெட்டை வந்து தூக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய சுவரில் வந்து அந்த பெட்டை நல்லாவே சாய்ச்சி விட்டுருங்க. எப்படி சாய்ச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரோட செவராக பெட்டை வந்து கேப்பே இல்லாமல் சாய்ச்சி வைக்கவே கூடாது. அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம சுவரில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் பெட்டில் வந்து உறிஞ்சிக்கும், அதனால் பெட்டு சீக்கிரமாக வீணாக போயிடும். எப்படி பண்ணணும்னா பெட்டுக்கு அடியில் ஒரு குழந்தை போயிட்டு வர அளவுக்கு நல்லா கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா சாய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபேன் போட்டு விட்டாவே போதும், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போயிடும். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல துணி எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செவத்தில் நீங்கள் சாய்ச்சி வச்சு ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா நல்லாவே ஈரப்பதம் எல்லாமே உணர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் 2-3 நாளில் வெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மாடியில் எடுத்துகிட்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, மழை காலத்தில் பெட்டில் இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி பெட்டு மேலே லைட்டாக வந்து எல்லாமே தெளித்து விட்டுருங்க. அந்த பவுடரை இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு லைட்டாக இப்படி நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் இந்த பவுடர் வந்து உறிஞ்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெட்டு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ஏன் ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன், உடம்பு ரொம்பவே முடியலங்க, ஒரே வாமிட்டிங் சென்ஸாகவே இருக்குது. அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் வீடியோஸ் போடலான்னு இருந்தேன். இருந்தாலுமே இந்த கேப்லேயே நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் ஃபுல்லாக சரியாகலை. இருந்தாலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இனி ரெகுலராக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும்.
அதனால் எப்பவும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுங்க. முக்கியமாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். டிப் நம்பர் 4, மழைக்காலம் வந்துட்டாவே எல்லார் வீட்லேயும் பாக்ஸ் பாக்ஸாக கேண்டில் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கரண்ட் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எமர்ஜென்சியாக இருக்க டைமில் டார்ச் லைட்லேயுமே நமக்கு வந்து பேட்டரி லோ ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்காக மெழுகுவர்த்தி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மெழுகுவர்த்தியை நம்ம பாக்ஸில் வாங்கி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு மணி நேரத்தில் தீர்ந்து போகிற மெழுகுவர்த்தி 2 மணி நேரம் நமக்கு வெளிச்சம் கொடுக்குங்க. இதனால் நமக்கு பணமும் மிச்சமாகும். நீங்கள் நார்மலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெழுகுவர்த்தியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெழுகுவர்த்தியும் நீங்கள் வந்து பற்ற வச்சு பார்த்து செக் பண்ணி கூட பாருங்கள். நான் செக் பண்ணியிருக்கேன், நல்லாவே ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நார்மலாக நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெழுகுவர்த்தி ஒரு மணி நேரத்தில் தீர்ந்து போகுதுன்னா இது 2 மணி நேரம் நல்லா நின்று நமக்கு வெளிச்சம் கொடுக்குதுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லாத சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெழுகுவர்த்தியை நீங்கள் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தியை கையில் வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து சுற்றிலும் தொடச்சி விட்டுருங்க தண்ணியை வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பற்ற வச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு தாங்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெழுகுவர்த்தி ஏற்றும் போது நீங்கள் அப்படியே தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அகழ்விளக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு திரி மட்டும் போட்டு வச்சுட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அந்த அகழ்விளக்குக்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மெழுகுவர்த்தி எரிய எரிய மெழுகு உருகி அந்த அகழ்விளக்கு ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு போயிடும். ஆல்ரெடி அதுக்குள்ளே நம்ம வந்து திரி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த மெழுகுவர்த்தி தீந்து போனதுக்கப்புறம் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனாலேயே நமக்கு பணம் மிச்சமாகுங்க. ஒரு டைம் காசு கொடுத்து வாங்குகிற மெழுகுவர்த்தியை நம்ம 2 டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, மழைக்காலத்தில் எல்லார் வீட்லேயும் வரக்கூடிய பிரச்சனை தாங்க, தீப்பெட்டியை எவ்வளோ சேஃபாக வச்சாலுமே அது வந்து மழைக்காலத்தில் நமுத்து போயிடும். நம்ம பற்ற வச்சு பார்ப்போம், நமக்கு நெருப்பு வரவே வராது. உள்ளே இருக்கக்கூடிய குச்சி வந்து நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள அரிசி சாக்பீஸ் துண்டெல்லாம் போட்டு வச்சா நமுத்து போகாமல் இருக்கும். அதுவே சைடில் இருக்கக்கூடிய அந்த மருந்து பாக்ஸ் வந்து நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி அப்படி இல்லைன்னா இந்த டால்கம் பவுடர், அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணுமானாலும் நீங்கள் எடுத்து லைட்டாக அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஈரமாக இருக்கும் போது நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. உடனே நீங்கள் வந்து குச்சி எடுத்து பற்ற வச்சிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு நெருப்பு வரும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி உள்ளே நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு அரிசி போட்டுருங்க. இப்போ தீப்பெட்டியை குச்சியோட உரசும் போது நமக்கு ஒரே டைம்லேயே நெருப்பு வந்துடும், நீங்களே பாருங்கள். மழை காலத்தில் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே இந்த டிப்ஸ் வந்து தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்படியே தீப்பெட்டியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் எல்லார் வீட்லேயும் ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கா ரூமில் நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி பொருத்தி வைப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அகழ்விளக்கை வந்து நீங்கள் பற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ஈர ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஈரம் எல்லாத்தையுமே இந்த நெருப்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால ரூமில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர் இருக்கு இல்லையா, மழை காலத்தில் சும்மாவே துருப்பிடிச்சு போயிடும். 2 நாளைக்கு 1 டைம், 3 நாளைக்கு 1 டைம் துருப்பிடிச்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டைம் பார்த்தா வைப்போம், அதுலேருந்து நெருப்பு வரவே வராது, ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும். நம்ம இப்போ வந்து தண்ணி தொட்டு நம்மளால் வாஷ் பண்ண முடியாது, ஏற்கனவே அது வந்து நெருப்பு பற்ற மாட்டேங்குது. நம்ம தண்ணி தொட்டு வாஷ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே வீணாக போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா ப்ரஷ் பண்ணுறதுக்கு, அதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் துணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ண போதில் இதில் இருக்கக்கூடிய துருலாம் எப்படி சூப்பராக வருதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம ஏன் இதுக்காக சாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அழுத்து இழுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம கையும் வலிக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் சாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். துரு எல்லாமே போயிட்டு அந்த லைட்டர் எந்த அளவுக்கு புத்தம் புதுசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். புதுசாக வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். சரி, இப்போ இந்த லைட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எப்படி நம்ம ட்ரை ஆக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கிச்சனில் ஏதாவது சமைச்சிட்டு இருக்கும்போது மூடி போட்டு சமைக்கும் போது அந்த தட்டுக்கு மேலே இந்த லைட்டரை வந்து நீங்கள் வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எல்லாமே வந்து காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் லைட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைம்லேயே உங்களுக்கு நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வோட பர்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் இல்லையா, அந்த பர்னர் ஓட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த லைட்டரை லைட்டாக நீங்கள் விட்டுருங்க. ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா அந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா வந்து உருகி போயிடும். நீங்கள் லைட்டாக அந்த ஓட்டையில் இப்படி வச்சு எடுத்துட்டிங்கனாவே கேஸ், அதாவது கேஸ் லைட்டரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வந்து அவங்க காஞ்சி போயிட்டு கேஸ் லைட்டர் வந்து சூப்பராக வந்து நெருப்பு பற்றும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக தூக்கி போட்டுட்டு வேஸ்ட்டாக புதுசாக ஒன்று வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுலேயுமே அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிக்கலாம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிப்பை ட்ரை பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா பர்னரில் இருக்க சூடு வந்து ஆறி போயிடும்.
உடனே நீங்கள் அந்த டிப்பை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 7, நம்ம வீட்டில் ரெகுலர் யூஸ்க்காக நம்ம வச்சுருக்க துணியெலாம் இந்த மாதிரி செல்ஃபில் வந்து அல்லது கபோர்டில் வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சுருப்போம். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதத்தில் அடியில் இருக்க துணி எல்லாமே ஒரு மாதிரி ஃபங்கஸ் கருப்பு கருப்பாக வந்துடும், அப்படி இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக வந்துடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துணி எல்லாத்தையும் நல்லா மடித்து வச்சுருங்க. துணிக்கு அடியில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாக் பீஸ் அப்படி இல்லைன்னா ஸ்லேட்டில் எழுதுவோம் இல்லையா, பென்சில் ஸ்லேட் பென்சில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரெண்டில் எது இருந்தாலுமே அதை எடுத்து இந்த மாதிரி துணிக்கடியில் நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபங்கஸ் வர பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. முக்கியமாக பூச்சி தொல்லை இருக்காது. கரப்பான்பூச்சி வேறு ஏதாவது பூச்சிலாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வந்து பூந்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூச்சி பிரச்சனையும் இருக்காதுங்க. மழை காலத்தில் கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாக் பீஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாக் பீஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சாக் பீஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, மழை காலத்துலேயும் நம்ம பழங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் ஆப்பிள் வாழைப்பழம் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருப்போம். வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பூச்சி பழையின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு கருப்பாக வந்து நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த பழக்கூடையில் ஒரு எலுமிச்சம் பழம் இருந்தால் நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அதை மீறியும் உங்களுக்கு அந்த பூச்சி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பழக்கூடையை வந்து நம்ம மூடுறதுக்கு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஆன்லைன்லலாம் இது அவைலபிளாக இருக்குது. இந்த மூடி வந்து நம்ம காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த மாவு சலிக்கிற சல்லடை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்யூடோட மூடி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். க்ளூகன் அல்லது ஃபெவிபாண்டோ வச்சு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் வந்து பழக்கூடையை இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பழைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, சும்மாவே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சோப்பை ஃபுல்லாகவே கரைச்சி எடுத்துருவாங்க. இன்னும் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு சோப்பு டப்பாவோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து போட்டு விட போகிறோம். உங்களோட சோப்பு டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரப்பர் பேண்ட் போடணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ரப்பர் பேண்ட் வந்து போட போகிறேன். அடியில் வந்து 3 ரப்பர் பேண்டை நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே சோப்பு வைக்கும் போது நமக்கு சோப்புக்கு வந்து ஈஸியாக வந்து காற்று கிடைக்கும். அதனால் சோப்பு வந்து சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும், ஈரமாகவே இருக்காதுங்க. ஈரமாக இருந்தால் தான் அடியில் வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு சோப்பு வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம போடுறதுனால ஈஸியாகவே தடுத்துடலாங்க. சோப்பு சின்னதாக ஆனாலுமே கீழே விழவே விழாது, அந்த ரப்பர் பேண்டுக்கு மேலேயே நின்றுக்கும். குழந்தைங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது சோப்பு வந்து சீக்கிரம் கரையாது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். மழை காலத்தில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிப் நம்பர் 10, உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருக்கீங்களோ இல்லையோ மழை காலத்தில் இந்த 3 செடியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும்னே சொல்லலாம். என்னென்ன செடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூரவல்லி, வெற்றிலை. இந்த 3 செடியும் இருந்ததுன்னா மழை காலத்தில் நம்ம சளி தொல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த 3 செடியில் இருக்கக்கூடிய இலைகளை நம்ம பறித்து நல்லா கசக்கி அதிலிருந்து சாறு எடுத்து அப்படியே நீங்கள் பச்சையாக கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3 இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு எல்லாமே உள்ளே இறங்க இறங்க அந்த தண்ணியை நீங்கள் நாள் முழுதும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதாவது ஆரம்ப நிலையிலேயே அந்த சளியை வந்து முறிச்சு எடுத்துரும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். 2 வயசு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். என்னோடய வீட்டில் குழந்தைங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன், நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது போகவே தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, கற்பூரவல்லி இருக்க வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை இருக்கவே இருக்காதுங்க. இந்த 3 செடிக்கும் பராமரிப்பு அப்படிங்கிறது தேவையே இல்லை, ஈஸியாகவே வளர்த்தலாம். சின்னதாக ஒரு பீஸ் கிடச்சதுன்னா போதும், அதை எடுத்துகிட்டு வந்து மண்ணில் ஊனி வச்சிங்கனாவே கற்பூரவல்லியும் வெற்றிலையும் ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும். துளசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விதைகள் வரும், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மண்ணில் போட்டால் ஈஸியாக வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த 10 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மழைக்காலத்திற்கு தேவையான வீட்டு குறிப்புகள்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்ட் 1 வீடியோ நல்ல வியூஸ் வந்து 1 லேக் வியூஸ் வந்து போயிருக்கு. 10 நாளில் 1 லேக் வியூஸ் வந்து போயிருக்கு. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரீவ்யூஸ் ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் டிப்ஸ், மருதாணி வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.